பெண் பேருந்து ஓட்டுநர் வேலையிலிருந்து நிறுத்தம். கோவையில் முதல் பெண் ஓட்டுநரான ஷர்மிளாவை அவரது ஓனர் வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இதுகுறித்து ஷர்மிளா கூறுகையில், காலையில் கனிமொழி எம்பி என்னை பார்ப்பதற்காக வந்து பேருந்தில் பயணம் மேற்கொண்டார். அவர் பயணச்சீட்டு வாங்கிக் கொண்டுதான் பேருந்தில் பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் பேருந்தில் இருந்த பெண் நடத்துனர் மனம் வருத்தப்படும்படி அவரிடம் பேசினார். அப்போது நான் அவரிடம் இவ்வாறு பேச வேண்டாம் என்று தெரிவித்தேன். இதுகுறித்து எனது முதலாளியிடம் தெரிவிக்கும் போது, உனது பாப்புலாரிட்டிக்காக ஒவ்வொருவரையும் அழைத்து வருகிறாய், அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கனிமொழி பேருந்தில் வரும் விஷயமே தங்களுக்கு தெரியாது என்று முதலாளி கூறுகிறார். ஆனால் கனிமொழி வருவது குறித்து நான் ஏற்கனவே அவரிடமும் மேனேஜர் இடமும் தெரிவித்திருந்தேன். இந்த வாக்குவாதம் நிகழும் போது எனது அப்பாவும் உடனிருந்தார். அப்போது எனது அப்பா கோபத்தில், நான் பைத்தியக்காரனா என்று வார்த்தை விடவே, ஓனர் உனது பிள்ளையை அழைத்துக் கொண்டு போ என்று எனது தந்தையிடம் கூறினார். எனவே நாங்கள் வருகிறோம் என்று கூறிவிட்டு வந்துவிட்டோம் என தெரிவித்தார். எப்போதும் எனக்கு ஆதரவாக பேசுபவர் இன்று எனக்கு எதிராக பேசியது மன வருத்தத்தை அளித்தது. வானதி சீனிவாசன் சொல்லாமலேயே வந்தார், ஆனால் கனிமொழி கூறிவிட்டு வந்தார். ஒரு ஓட்டுநரின் நிலைமை இதுதான் என்பதுதான் எனது மனதில் உறுத்தி கொண்டே இருக்கிறது என தெரிவித்தார். மார்னிங் பார்த்தீங்கன்னா கனிமொழி மேம் வந்திருந்தாங்க, வண்டிக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து எங்கூட ட்ராவல் பண்ணணும், என் கூட வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துதான் வண்டியில் வந்திருந்தாங்க. மேம் எடுக்கல, கூட வந்திருந்தவங்க டிக்கெட் எடுத்துருந்தாங்க. என் வண்டியில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க, முன்னால் வண்டிக்கு ட்ரைனிங் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசினாங்க, டிக்கெட் எடு யாராக இருந்தால் என்ன ஏது என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கும்போது, இவ்வளோ பேசாதீங்க டிக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வார்ன் பண்ணேன், கேட்கல. சரி அப்படியே எடுக்காட்டி நான் கூட எடுத்துக்கிறேன், இல்லை அப்பா எடுப்பாருன்னு சொன்னேன், கேட்கல. எடுத்து வச்சுருக்கவங்ககிட்டே போய் திருப்பி திருப்பி ஆர்கியூ பண்ணி ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க. அதனால் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டேன், சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல, என்னையும் வண்டியில் அவாய்ட் பண்ணி ரொம்ப இதாக பண்ணாங்க, அதனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் நான் கொண்டு போனதில்லை, இதான் முதல் முறையாக கொண்டு போய் சொல்லுவோம், அவர் கேட்பார் நம்பிக்கையில் கொண்டுட்டு போனேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவங்க கண்டக்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணார தவிர, என்னைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பாப்புலாரிட்டிக்காக தான் நீ அவங்களெல்லாம் வர வச்சிருக்க, நீ தான் கூப்பிட்டுருக்க பண்ணியிருக்க, அதுக்கு நான் ஆளாக முடியாது. ஸோ வந்து நான் ஆளாக முடியாது, ஓன் பிரச்சனைங்கிற மாதிரி என்னை பேசினார். உடனே அப்பாவுக்கு வந்துச்சு, கனிமொழி மேம் வண்டிக்கு வந்ததே தெரியாதுங்கிறாங்க மேனேஜர். மேனேஜருக்கு தெரியும், மேம் வராங்கன்னா அவங்க பிஏ பேசும்போதே கூப்பிட்டு போய் நாங்கள் வண்டியில் கூப்பிட்டு போய் சொல்லிட்டோம். காந்திபுரத்தில் வண்டி 5 மணிக்கு வருது, 5 மணிக்கு சொல்கிறான்னா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரேன், ஆனால் தெரியவே தெரியாதுன்னு. நாங்கள் ஓனர் வந்து அவங்க பேசுனது தான் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லலை சொல்லியிருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம், நீங்கள் சொல்லலை சொல்லலன்னு இருந்தாங்க. ஆனால் அதிகமாக அவங்க அழைத்து சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்கள் பாப்புலாரிட்டிக்காக நீங்கள் எல்லாம் வண்டிக்கு வர வச்சிங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, யாராக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்டால் அது அவர் வந்து காது கொடுத்து வாங்கலை. உடனே அப்பா கோவப்பட்டு என்னன்னாரு, வரதே தெரியாதா, என்னை பார்த்து என்னை பைத்தியக்கார மாதிரி இருக்கா, போய் பேசுகிறீங்களான்னு கேட்டதுக்கு, உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போயா அப்படின்னு பேசினாங்க. ரொம்ப கோபம் வந்துருச்சு, உனக்கு உங்கள் வேலையே வேண்டாம்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூட்டினு வெளியே வேண்டாம். ஆக்சுவலாக அவங்க வரதே தெரியாது, அதனால நான் ஆஃபீஸில் சொல்லலை. அப்படியும் கடைசி நேரத்தில் மேனேஜருக்கு கால் பண்ணி, மேனேஜர் ஃபோட்டோவே எடுத்துருப்பாங்க பாருங்கள், என் பின்னாடி நின்று எட்டியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. மேம் கூட, வானதி மேம் கூட நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்தாங்க, அவங்க பின்னாடி நின்று பேசினாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, ஒட்டுக்காக தான் இறங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசி நிமிஷத்தில் கூட நான் இன்ஃபார்ம் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க வர்றது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தெரியும், ஆனாலும் அதை சொன்னதை சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசனுக்காகன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் தப்பு பண்ணிவிட்டேன், அவங்க தப்பு பண்ணலங்கிற மாதிரி, காசு கொடுக்குறோம் வேலை செஞ்சால் செய்து, போனால் போட்டு விட்டு நீ வேலையை பாரு. நான் இப்போ அந்த லேடியை போய் பஸ்ஸுக்கு அனுப்பி விட்ருக்காங்க, இப்போயும் வேலையை பாரு, அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அண்ணா அவங்க எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ ஆர்ஷா என்ன நடந்துக்கிற, சரி 2வது டைம் நீ கேட்குற, எடுத்துட்டேங்கிறாங்க. உடல் டேரெக்டாக மேம்கிட்டே கான்வர்சேஷன் போகுது, வண்டியில் வந்திருக்க பிரசன்னாக்கும் சேர்த்தியே தான் எடுக்கிறேன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஏன் அவங்க பிரசன்னாக்கே எடுக்கிறேன்னு சொன்னவங்க எடுக்காமல் இருப்பாங்க, திருப்பியும் அவங்க பிஏ வந்து 120 ரூபா கொடுத்துட்டாங்க, நைன்ட்டு போயிட்டீங்க. அதை நான் சொல்கிறத ஒரு பொருட்படுத்தவே இல்லை, அதனால கூப்பிட்டு போய் நான் நேரம் ஓனர் எங்கள்கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல. அதனால் வந்துட்டு அது எல்லாமே எங்கள் அப்பாவை இன்சல்ட் படுத்துகிறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறாங்க. அவங்க நான் அவர் கோபத்தில் பேசினதை நான் பைத்தியமா நான் பைத்தியமான்னு அவரே கேட்டுட்டு கத்திட்டு இருந்தார். நீங்கள் வாங்கப்போ போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு முதல்ல என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, உனக்கு என்னன்னாலும் சொல்லி நாங்கள் பண்ணுறோம். கூப்பிட்டு டியூட்டி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கே தெரியல, ஃபஸ்ட் நாள் ட்ரையல் பார்த்தாங்க, 2 நாள் டியூட்டி கொடுத்தாங்க, உனக்கு என்னென்னமோ சொல்லி பண்ணித்தரேன் பார்த்துறேன்னாங்க. நாளாக நாளாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ரீசன் என்னன்னு எனக்கு தெரியாது. அவாய்ட் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ரொம்ப அதோட ரீசன் உண்மையானு எனக்கு தெரியாதுண்ணா. இதுக்கு முன்னாடி வண்டிக்கு வராங்க போகிறாங்க, உண்மைக்கு வண்டிக்கு 2 பேர் தான் வந்திருக்காங்க சரிங்களா. ஒன்று வந்து வானதி மேம் வந்திருக்காங்க, இன்னொன்று கனிமொழி மேம். அவங்க வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க வர முடியாத சூழ்நிலை, இன்றைக்கி வந்திருந்தாங்க, வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஏன் யாராக இருந்தாலும் மதிங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் இன்றைக்கி கரெக்ட் பண்ணால் தான் நாளைக்கு, ஏன்னா அந்த வண்டியில் ஓடுற கண்டக்டர்னா நானும் தான் உங்க கூட ஓடணும், கரெக்டாக இருக்கட்டும்னு சொல்லி போய் சொல்ல போனதுக்கு இன்றைக்கி நான் வந்து தப்பான